Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ சமூகத்தில் கூடி வந்து ஜெபிப்பது மிக ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் ஒன்று கூட வர்த்திக்கும்படியாக, அந்த விசுவாசத்தினால் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை மேன்மைகளை கண்டடையும்படியாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான்கு ஐந்து வசனங்கள் மூலம் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நான் சொல்லுகிற வசனங்களை அப்படியே உங்கள் தியானத்தில் எடுத்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை நமது வாழ்விலே செய்வார். ஆமேன். நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமேன். அதை குறித்து தான் ஐந்து வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் 37 வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அல்லேலூயா. பூமியில் புகழ்பெற்று விளங்கின மகா சக்கரவர்த்தி ஆகிய பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கர்த்தரும் தானியேலுக்கு சொப்பனம் கொடுக்கும் பொழுது பொன்னான தலையாக அவனை காண்பித்தார். அவ்வளவு மேன்மை பெற்றிருந்த பூலோகத்தின் ஒரு பெரிய ராஜா எழுதுகிறார், நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்கிறேன், உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா என்று சொல்லும் பொழுது அவர் பரலோகத்தின் ராஜாவாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தை ஆளுகை செய்கிறவர், பரலோகத்தில் தூதர்களை எல்லாம் ஆளுகை செய்து அவர்களை கொண்டு அகிலாண்டத்திலும் கிரியைகள் நடப்பித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர், அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், பரலோகத்திலிருந்து அவருடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அமேன், ஸ்தோத்திரம். அதே போல ஆட்சி வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. அப்படி சர்வத்தின் மேல் உண்டாக்கப்பட்டிருக்கிற அனைத்தின் மேலும் அவர் ராஜாதி ராஜாவாக இருந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாட்களும் காலங்களும் எல்லாம் அவருடைய ஆதீனத்தின் கீழே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோள்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் அவருடைய ஆதீனத்தின் கீழே இருக்கிறது. பூமி என்கிற கிரகம் முழுவதும் அவருடைய ஆதீனத்தின் கீழ் இருக்கிறது. பூமியை போன்ற எண்ணிறந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெரிய தேவன், பரலோகத்தின் தேவன். இப்போ நாம் யாரை பார்த்து ஜெபிக்க வந்திருக்கிறோம்? இந்த மகாபெரிய பரலோகத்தின் ராஜாவை பார்த்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவிடத்துல போனா அவர்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட காரியங்களை நமக்கு செய்து தருவார்கள். அதற்கு மேற்பட்ட காரியங்கள் அவர்களால் செய்ய முடியாது. ஒரு தாசில்தார்கிட்ட போங்க, அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டதை செஞ்சு தருவார். அதற்கு மேல் உள்ளதை கேட்டால் நீங்கள் ஆர்டிஓட்ட போங்க, கலெக்டர்கிட்ட போங்க என்று மேலதிகாரிகளிடத்தில் வழிநடத்தி விடுவார். அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகார எல்லைகளும் அதிகார வரம்புகளும் இருக்கின்றன. அதுக்குட்பட்டுத்தான் அவர்கள் செய்ய முடியும். நம்முடைய நாம் யாரை பார்த்து இப்போ விண்ணப்பம் கொடுக்க வந்திருக்கிறோம், யாரை பார்த்து கேட்க வந்திருக்கிறோம் என்றால் அவருக்கு மேலே ஒரு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. சர்வத்துக்கும் மேலான அதிகாரி, பரலோகத்தின் ராஜா. அல்லேலூயா. இதை சும்மா கேட்கறது இனிமையாக இருக்கும், அப்படி கேட்டு விடுறதுக்கு இல்லை. இதை உள்ளத்தில் எடுத்து ஒரு விசுவாசமாக மாற்றிக்கொண்டால் இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் அழகாய் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரலோகத்தின் ராஜாவிடத்திலே விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவரிடத்தில் வைக்கிற விண்ணப்பத்தை
அவர் செய்ய முடியும். எதுவும் அவருக்கு முடியாததென்று ஒன்று கிடையாது. ஏண்டா ஏன்னா அவருடைய அதிகார வரம்பு அப்படிப்பட்டது. அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக சங்கீதம் 47 ஏழாம் வசனம். சங்கீதம் 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் ராஜா இரண்டாவது இவர் யார்? நம்முடைய கர்த்தர். சொல்லுங்க, பூமி அனைத்திற்கும் ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல் சொன்னதுல எல்லாமே அடங்கி விட்டது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலா சில காரியங்கள் திரும்ப எடுத்து சொல்லி இருக்கிறது. பரலோகத்தின் ராஜா என்று சொல்லும் பொழுது அவருக்குடைய ஆதீனத்துக்கு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்ணுருண்டைக்கு பேர் தான் பூமி. ஆனா அந்த பூமியே முழுசையும் அவர் தான் என்ன செய்கிறாரா? ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், சில அதிகாரங்களை பார்க்கும் பொழுது மேலதிகாரிட்ட போனா அவர் சொல்லுவாரு, நான் இதுக்குள்ளெல்லாம் தலையிடுகிறது கிடையாது, அங்க போய் கீழே இருக்கிற அதிகாரியை நீங்க பாருங்க, அப்படியும் சொல்லுவது உண்டு. மேலதிகாரி தான், ஆனா அவருடைய அந்த எல்லை, அந்த அதிகார எல்லை வகையறையை பார்க்கும்போது கீழே உள்ள அதிகாரிகளுடைய அந்த இதுக்கு உள்ள போய் தலையிடுறதுக்கு சில இடத்துல அதிகாரம் இருக்காது அவங்களுக்கு. அதனால அவங்க சொல்லுவாங்க, இதுக்குள்ளெல்லாம் நான் வந்து தலையிட முடியாது, நீங்க அங்க போய் என்ன செய்யுங்க, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிய பாருங்க, அப்படி சொல்லுவார்கள். ஆனா தேவன் அப்படி கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் அவர் ராஜாவா இருந்தாலும் கீழ்நிலை வரைக்கும் வந்து ஒரு சின்ன காரியத்தையும் டீல் பண்ணவும் அவர் வல்லவரா இருக்கிறார், அதிகாரம் பெற்றவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவனிடத்தில் உள்ள ஒரு விசேஷம். அதனாலதான் சொல்லியிருக்க, அவர் பரலோகத்தின் ராஜா, எல்லாவற்றுக்கும் மேல் ராஜாவா இருக்கும் போதே இந்த பூமிக்கும் அவர் தான் யாரா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். பூமி அனைத்திற்கும் ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜாதிகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? ஸ்தோத்திரம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். ஜாதிகள்னா என்ன? ஜனக்கூட்டங்கள், நேஷன்ஸ். அதான் பைபிள்ல போட்டிருக்கிற ஜாதிகள். இப்ப இருக்கிற காஸ்ட் என்று நினைக்க வேண்டாம். அன்னைக்கு பைபிள் எழுதும் பொழுது ஜாதி என்று வந்தாலே ஜனக்கூட்டம், ஆங்கிலத்தில் நேஷன்ஸ், தேசங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறார், ஜனக்கூட்டங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறார். மனுஷன் ஜாதி வேற்றுமை எல்லாம் பார்த்தாலும் அந்த ஜாதிகளும் எல்லா ஜாதிகளையும் யார் தான் ஆளுகை செய்கிறது? தேவன் தான். அதுல சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப பூமியில் உள்ள சகல அதிகாரமும் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பூமியிலே பல வேளையில் இயற்கை பேரிடர்கள் நடக்கிறது. அப்போ பாருங்க, இந்த பூமிக்கு பூமியில் இருக்கக்கூடிய சமுத்திரமானாலும் சரி, காற்று, பல காரியங்கள், மலைகள், சில வேளை கொஞ்சம் தடம் புரணும் போது பெரிய பிரச்சனை வருது. பூமி அதிர்கிறது, அதிர்ச்சி வருது, பூமி அதிர்ச்சி. எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. சமுத்திரத்தில் கடல் கொந்தளிப்புகள், வெள்ளப்பெருக்கங்கள், இதெல்லாம் வரும்பொழுது யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? யார் இதை அடக்க முடியும்? ஒரு அரசாங்கத்தாலும் ஒரு அதிகாரத்தாலும் என்ன செய்ய முடியாது, எந்த இராணுவத்தாலும் இதையெல்லாம் அடக்க முடியாது. வந்த பிறகு காப்பாற்ற முயற்சிப்பார்களே தவிர அதை வந்து அது மோதாமல் இருக்கிறதுக்கு யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் நாம் ஜெபிக்கலாம். அவர் இந்த இயற்கை முழுவதற்கும் அதிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. இனி பூமிக்குள்ளே நிறைய செயல்பாடுகள் நடக்கிறது. அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். சோ அந்த காரியங்களிலும் நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கேட்கலாம். அவர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேசம் விட்டு தேசம் போக பாஸ்போர்ட் கிடைக்கலையா, அவரை நோக்கி கூப்பிடலாம். தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு வேலைக்கு போக விசா கிடைக்கலையா,
அவரை நோக்கி கூப்பிடலாம். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த விஷயத்துக்கு, எந்த விஷயம், பயணங்கள், பூமியில பயணம் என்பது ஒரு பெரிய கிரியை. எங்க பார்த்தாலும் மூமெண்ட் ஆயிட்டே இருக்குது இல்லையா? ஒரு இடத்துலையும் அந்த அந்த மூமெண்ட் இல்லாம இல்லை. கடல்லையும் பயணம், தரையிலையும் பயணம், காற்றிலையும் பயணம், அப்புறம் கேபிள் வழி பயணம், இருப்பு பாதை ட்ரெயின் பயணம், இப்போ என்ன இன்டர்லூப்பா, பூமிக்கு அடியில் அதிவேக பயணம் எல்லாம் இருக்கிறது. அப்படி பயங்கர மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. பூமியை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இதில் பார்க்கும் பொழுது கூகுளில் அமெரிக்க தேசத்தின் மேல் அல்லது எந்த தேசத்தின் மேல் இப்போ எந்த எத்தனை ஃப்ளைட்ஸ் மேலே பறந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்று காட்டுறான். பயமாக இருக்குது பார்த்தாலே. சும்மா அப்படி கொத்து கொத்தாக பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கு ஒரு தேசத்தின் மேலே. ஆனால் அதுகளுக்கு அந்த டிஸ்டன்ஸு அந்த இதெல்லாம் உண்டு, ஹைட்டு இதெல்லாம் இருக்கிறனால தான் அது பாதுகாப்பாக போகுது. ஒன்று ஒன்று முட்டாமல் எல்லாம் சேர்த்து காட்டும்போது அப்படி இருக்குது. அவ்வளோ மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ளைட்டே அவ்வளோ இருக்குன்னா ரோட்டு மூமெண்ட்டை காட்டினா எப்படி இருக்கும் ரோடு? அதுவும் பாருங்கள் நம்ம ரோடுகளெல்லாம் அப்படி ஒரு டிராஃபிக் கிடையாது. போ, இப்போ கட்டச்ச வழியில் புகுந்து போயிட்டே இரு. அப்படிப்பட்ட டிராஃபிக் ஆகும் நம்ம தேசத்துலலாம் எப்படி இருக்கும்? இது அவ்வளவும் ஆண்டவருடைய கண்ட்ரோல். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ கிரியைகள் பூமியில் இருக்கிறது. மனுஷன் பூமியை விவசாயம் பண்ணுகிறான், ஆகாரத்தை உண்டு பண்ணுகிறான், மிருக ஜீவன்களுடைய காரியங்கள் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரே ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த விசுவாசம் வரும்பொழுது பூமியில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் அங்கே நாம் முறையிடலாம், அங்கே நாம் விண்ணப்பிக்கலாம். அல்லேலூயா. அவர் செய்வார். ஏன்னா அவருக்கு கம்ப்ளீட் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஒரு கீழதிகாரி கிடையாது, அவர் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரி. அல்லேலூயா. இனி அவர் கீழ்மட்டத்துக்குள் தலையிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரி கிடையாது, சகலத்திலும் செயல்படக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம். வெளிப்படுத்தல் 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பூமிக்கெல்லாம், பூமி அனைத்துக்கும் ராஜா. அதில் ஸ்பெஷலாக ஒன்று கூட சொல்லியிருக்கு, இந்த பூமியில் பல ஆளுகைகள் இருக்கின்றன, ராஜாக்கள் பூமியில் ஆளுகை செய்கிறார்கள். இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். பூமியில் உள்ள சகல கிரியைகளுக்கும் அவர் தான் ராஜா. இருப்பினும் ஆளுகைகள், இன்னைக்கு கிராம பஞ்சாயத்து தொடங்கி ஒரு தேசம் வரைக்கும் ஆளுகைகள் இருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபை என்று தேசங்களை ஒன்றிணைத்த ஒரு ஆளுகை. பெரிய அதிகார ஆளுகையாக இல்லாமல் இருந்தாலும் ஒருங்கிணைக்கும் ஒரு ஆளுகையாக அது இருக்கிறது. அப்படி கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எத்தனையோ அதிகாரிகள் ராஜாக்கள் எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க. அந்த எல்லா ராஜாக்களுக்கும் ஒரே அதிபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே ஒரு கிராம பஞ்சாயத்தில் நடக்காததையும் இயேசுடத்தில் கொண்டு போகலாம். அவர் தான் அதற்கு மேல்மட்ட அதிகாரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கலெக்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்காததையும் அவர்கிட்ட கொண்டு போகலாம். ஒரு மாநில அளவில் நடக்காததையும் அவர்கிட்ட என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். ஒரு தேசத்தின் ஆளுகையில் நடக்காததையும் அவர்கிட்ட கொண்டு போகலாம். எல்லாம் அவரிடத்தில் கொண்டு போகலாம். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் தான். சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறவர் அவர் தான். சிங்காசனங்களை விட்டு போக வைக்கிறவரும் அவரே தான். அல்லேலூயா. சில இடங்களில் வம்சாவளியாக ராஜாக்கள் வருகிறார்கள். சில நாடுகளில் எலெக்ஷன் வச்சு மக்கள் தெரிந்தெடுத்து அதன் மூலம் ராஜாக்கள் வருகிறார்கள். எது நடந்தாலும் அவர் தான் எல்லாம் நியமிக்கிறவர். ஆமேன். எலெக்ஷனில் வர்றதுனால ஜனங்கள் தான் ராஜாக்கவே ஏற்படுத்தி விடுகிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அந்த ஜனங்களுடைய உள்ளங்களை எந்த ராஜாவுக்கு ஓட்டு போடணும்னு திருப்பி விடுகிறவரே அவர் தான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜாக்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது. அவர் அதை தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, ராஜாக்களுடைய இருதயங்களையே அவர் தம்முடைய கையில் வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவை எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு? அவன் இருதயத்தை அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவன் இருதயமே யார் கண்ட்ரோலில் இருக்கு? கர்த்தருடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஆகவே அவர் தமக்கு தமது சித்தத்தின்படி அதை என்ன செய்கிறாராம்? திருப்புகிறார். திருப்புகிறார். எப்படி திருப்புகிறார்? நீர்கால்களை திருப்புவது போல. வயல் கிருஷி அல்லது விவசாயத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும், வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு சேனல்லேருந்து வருகிற தண்ணீரை நீர்கால் வெட்டி, சிறிய ஓடை வெட்டி அப்படியே திருப்பி தங்கள் வயலுக்குள் தண்ணீரை விடுவார்கள். அந்த வயலில் தண்ணி நிரம்பின உடனே அந்த அந்த நீர்க்காலை திருப்பி அடுத்து விட்டுருவார்கள், அடுத்தவங்க வயலுக்கு போட்டோம்னு சொல்லி. இப்படி நீர்க்கால்களை திருப்புகிறது விவசாயிகளுடைய வேலை. அதே போல கர்த்தர் ராஜாக்களுக்கு அதிபதியானவர், ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை திருப்புறது போல எங்கே எப்போ போகணும், எதை எப்போ செய்யணும்னு திருப்பி விடுகிறார். அல்லேலூயா. நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த அகாஸ்வேரு ராஜா. அகாஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தை ஒரு ராத்திரியிலே எப்படி திருப்பினார் என்பது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தின் சிந்தனை, அவனுடைய ஃபேவர், அது வந்து ஆமானுக்கு நேராக ஓடிக்கொண்டே இருந்தது. அகாஸ்வேரு ராஜாவுடைய நீர்க்கால், இருதயமாகிய சிந்தையாகிய நீர்க்கால் யாருக்கு அனுகூலமாக ஓடிக்கிட்டு இருக்கு? ஃபுல்லாக ஆமானுக்கு அனுகூலமாய். அன்றைக்கு நாலாம் புஸ்தகத்தை தூக்கத்தை தடுத்து நாலாம் புஸ்தகத்தை படிக்க வைத்து அதிலே மொர்தெகாய் என்ற பெயரை நினைவூட்டி, மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த நன்மையை நினைப்பூட்டி, இப்போ அப்படியே ஆண்டவர் அதை நீர்க்கால் வெட்டி திருப்புறது மாதிரி இந்த ஆமானுக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்ததை திருப்பி யாருக்கு நேராக பாய வச்சிட்டாரு? மொர்தெகாய்க்கு அனுகூலமாய். அன்றிலிருந்தே பெரிய மாற்றம். ஒரு ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் அப்படி ஒரு ராத்திரி நீர்க்கால மாதிரி வெட்டி திருப்பினதில் மொத்த தேசம் பாருங்க, 120 நாடுகளிலே என்ன உண்டாயிற்று? மிகப்பெரிய மாற்றம். யூதருக்கு மகாபெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. இதான் விசேஷம். ஆண்டவர் கை வைக்க வேண்டிய இடத்துல கை வச்சிருக்கிறார், கண்ட்ரோல் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். ஆமேன். அப்போ இப்போ நம்ம அதை நடைமுறையாக பார்க்கணும், நம்முடைய அதிகாரிகளை பார்க்கணும். நம்ம தேசத்தின் அதிகாரிகள் இருதயமெல்லாம் யார் கையில் இருக்கான்? உங்களை சிலருக்கு இதை நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ரகசியத்தை கூட சொன்னா தான் உங்களுக்கு புரியும். தேவன் உலகத்திலே மழையை தருவதை பற்றி யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம். மழையை அவர் ஊற்றும் பொழுது சிலவேளை பூமிக்கு நன்மையாக, சிலவேளை கிருபையாக, சிலவேளை தண்டனையாக மழையை ஊற்றுகிறார்னு பைபிள் சொல்லுது. ஆமென். மழை ஒரே மழை தான், மழையை கர்த்தர் தான் தர்ற சந்தேகமே கிடையாது. ஆனால் சில வேளை பூமிக்கு நன்மையாக தருகிறார், கிருபையாக தருகிறாராம். சில வேளை அதே மழையை இப்படி தருகிறாராம், தண்டனை, இடி, மின்னல், வெள்ளப்பெருக்கம், அப்படியே மக்களை கொன்று வாரி கொண்டு போகுது. ஒரே மழை தான், தருகிறவர் ஒரே ஆள் தான். இதே மாதிரி தான் ஆட்சிகளும். ஆட்சிகளை தருகிறது சில வேளை மக்களுக்கு, பூமிக்கு, தேசத்துக்கு நன்மையாக தருகிறார், சிலவேளை மக்களுக்கு தண்டனையாக தருகிறார். ரெண்டு விதமாக தந்தாலும் தருகிறவர் யார் தான்? இப்போ சொல்லுங்க, நம்முடைய தேசத்தின் ஆட்சி யார் கையில் இருக்கு? ஆமேன். அப்போ அதோட கூட சொல்லும்போது, ஒருத்தர் தப்பாக ஆளுகை செய்கிறான், மக்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னா கர்த்தர் தண்டிக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதான். அப்போ நம்ம இன்னும் ஆண்டவருடைய கிருபை அந்த விஷயத்தில் என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு நேராய் திருந்தி அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கணும். அதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்யாம இவரை மாற்றும் அவரை மாற்றும் சொல்லிட்டு இருந்தா ஒன்னும் என்ன செய்ய போறதில்லை, நடக்க போறதில்லை. அவர் மாற்றணும்னா ஒரு நிமிஷம் தான் வேணும் அவருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம்.
ஆகையினாலே இதுதான் விஷயம். அவர் பூமி அனைத்துக்கும் அல்லது பூமி அனைத்துக்கும் ராஜா, அடுத்தது பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். எல்லாருடைய இருதயமும் அவர் கையில தான் இருக்கிறது. நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு திருப்பி விட்டுட்டார்னா நன்மையா வந்துகிட்டு இருக்கும். ஆமா, தண்டனை கொடுன்னு திருப்பி விட்டுட்டார்னா தண்டனையா வந்துகிட்டே இருக்கும். ஆகவே கண்ட்ரோல் எல்லாம் அவர் கையில இருக்கு. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்தில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. மாநிலங்களில் நன்மை உண்டாகும், மாவட்டங்களில் நன்மை உண்டாகும், கிராமங்களில் பட்டணங்களில் நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் கிராமங்களுக்காய், பட்டணங்களுக்காய், ஆளுகைகளுக்காய், எல்லாவற்றுக்காக இந்த தேவனை நோக்கி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டு அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபம் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஜெபம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனங்கள் நமக்குள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். அல்லேலூயா. அடுத்து நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்று பாடினார்கள். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், இவர்களுடைய பாட்டிலே ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்களுடைய ராஜாவே. அல்லேலூயா. அவர் பூமி அனைத்துக்கும், பரலோகத்தின் ராஜா, பூமி அனைத்துக்கும் ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் இந்த பூமிக்குள்ள ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்களுக்கும் ஸ்பெஷலா இவர் தான் யாரு? ராஜா. அமேன். ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தவான்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆத்மாவிலே பரிசுத்தம் அடைந்து இன்னும் பரிசுத்தம் பூரணமாகும்படி கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற விசுவாசிகளாகிய மக்கள், ஊழியக்காரர்களாகிய மக்கள், இவர்களுக்கு பேர் தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எனவே இந்த பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஒரு ஸ்பெஷல் கவனம் செலுத்துறார். பரிசுத்தவான்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். சியோனின் ராஜாவு என்று சொல்லுகிறோம், சியோன் குமாரத்தின் ராஜாவு என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் இந்த ஒரே வார்த்தை தான். அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் ராஜா. அல்லேலூயா. சபையின் தலை, சபைக்கு ராஜா. அல்லேலூயா. சியோனின் ராஜா. அப்போ நம்மத்தியிலே அவர் பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோ நாமோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு எடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எடுத்த காரியங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு எடுத்த காரியங்கள், சபைக்கு எடுத்த காரியங்கள், எல்லாவற்றுக்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. சபையிலே பேதுரு, பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள், பிரதான அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் நியமித்தார். கூடவே அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், எல்லாரையும் நியமித்தார். இவள் அத்தனை பேருக்கும் ராஜா யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் சபையிலே கர்த்தர் ஆளுகைகளை வைத்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுக்கிறார். அதுக்கு மேல ஊழிய நிர்வாகத்துக்காக கண்காணிகள், மூப்பர்கள் என்றெல்லாம் பைபிள்ல படிக்கிறோம். இப்படி பல்வேறு பொறுப்புகள், காரியங்கள், பதவிகள் எல்லாம் சபைக்குள் இருந்தாலும் இதெல்லாவற்றுக்கும் மேலையும் பரிசுத்தவான்களுடைய ராஜாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசிக்கு, விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை, ஊழியக்காரருக்கு ஊழியக்காருக்கு இடையிலே ஒரு சின்ன பிரச்சனை, அல்லது ஊழியக்காரருக்கும் அவரை நடத்துகிறவருக்கு இடையிலே பிரச்சனை, இது எல்லாவற்றுக்கும் யார்கிட்ட போகலாம்? பரிசுத்தவான்களின் ராஜா. அல்லேலூயா. இது மொத்தத்தையும் ஆளுகை செய்து நடத்துகிறவர் அவர்தான். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆளுகையை கர்த்தர் வைத்திருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். மறுபக்கம் கர்த்தருடைய சபையிலே நாம் மிக பயபக்தியோடு காணப்படணும். ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ராஜா, ஸ்பெஷலா இதற்கும் ராஜாவாக இருக்கிறார். ஆமென்.
அந்த மகாராஜா வந்திருக்கும் பொழுது ஆராதனையில் எவ்வளவு பயபக்தி இருக்கணும். தேவ சமூகத்தில் கடந்து வந்துட்டோம்னா அந்த தேவ சமூக கூடுகைகளில் ஜபமானாலும் எதுவானாலும் எவ்வளவு பயபக்தி, அவ்வளவு பயபக்தியா இருக்கும் பொழுது அந்த ராஜாவை நாம் கனப்படுத்தும் பொழுது அவரும் சபையில் தம்முடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய ராஜரீகம் வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்தவானுடைய குறைகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி சமாதானம் உண்டாகும். நம்மளை எதிர்க்கிற எல்லா அந்தகார சேனைகள் முறியடிக்கப்பட்டு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. எல்லா விதமான கண்ணுக்கு தெரிந்த சத்துருக்களானவர்களும் கூட அடங்கி போகத்தக்கதாக, காலின் கீழே மடங்கி போகத்தக்கதாய் பரிசுத்தவான்களின் ராஜா கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ அந்த அனுபவத்தையும் நாம் நினைத்து இவர் பரிசுத்தவான்களுடைய ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை கூட சொல்லுகிறேன். முதல்ல அவர் பரலோகத்தின் ராஜா. இதெல்லாம் மனப்பாடமாக வச்சு நீங்க அவரை வாழ்த்தி போற்றி சொல்லணும். ஜபங்களை அவரிடத்துல ஏறெடுக்கணும். பரலோகத்தின் ராஜாவே, அடுத்தது பூமி அனைத்துக்கும் ராஜாவே, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவரே, பரிசுத்தவான்களின் ராஜாவே. கடைசியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 44:4, தேவனே நீர் என் ராஜா. தேவனே நீர் என் ராஜா. யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடோம். 74:12 பார்க்கிறோம், பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. என்னுடைய ராஜா. அல்லேலூயா. இந்த வார்த்தையில தான் எல்லாமே அடங்கி இருக்கு. இப்ப சங்கீதக்காரன் இந்த மகாபெரிய ராஜாதி ராஜாவை தன்னுடைய சொந்த ராஜாவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், என்னை ஆளுகை செய்யணும் இல்லையா? உலகத்தெல்லாம் ஆளுகை செய்கிறார்கள். சபைன்னா அங்கே ஆளுகை இருக்குது, தேசம்னா அங்கே ஆளுகை இருக்குது, ஒரு பள்ளிக்கூடமா கல்லூரி எங்கே போனாலும் ஆளுகைகள் இருக்குது. அதே போல் நம்மை ஆளுகை செய்கிற ஒன்றும் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக நம்முடைய சிந்தனை ஆளுகை செய்ய வேண்டியிருக்கு, இல்லைன்னா அது எங்கேயாவது போயிடும், தீமையை உண்டாக்கிடும். நம்முடைய உணர்ச்சிகளை ஆளுகை செய்ய வேண்டி இருக்கு, இல்லாட்டா அந்த உணர்ச்சி எங்கேயாவது போய் பெரிய ஆபத்தைய உடைவே உண்டாக்கிறோம். உணர்ச்சிகள், நம்முடைய சித்தம்னா தீர்மானம் எடுக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன், அங்கே போவேன் இங்கே போக மாட்டேன், இது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுலேயும் கண்ட்ரோல் இல்லைன்னா அது பாட்டு தப்பான தீர்மானத்தை எடுத்து வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு போயிடுது. இந்த சிந்தனை, சித்தம், உணர்ச்சி, இது மூன்றின் இருப்பிடம் தான் மனித ஆத்துமா. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும். இந்த ஆத்மா கண்ட்ரோல் விட்டு போச்சுன்னா தறிகட்டு ஓடுகிற வாகனம் போல வாழ்க்கை ஓடி எங்கே போய் முட்டி மோதி சதரமோ தெரியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாதை விட்டு விலகி போகுது, கண்ட்ரோல் இல்லை. சில சமயம் ஓவர் ஸ்பீடில் போகுது, சில சமயம் போக வேண்டிய ஸ்பீடில் போக மாட்டேங்குது, எல்லாம் குழப்பமாகவே இருக்கிறது. ரோட்டில் போகாமல் ரோட்டு கீழே சைடில் இறங்கி போகுது, எங்கே போய் யாருக்கு தீமை உண்டாக்குமோ தெரியாது. இப்படிலாம் நடக்கிறது. போட்டி போட்டு ஓவர்டேக்கும் பண்ணி அடுத்தவனை இடிச்சு போடுறது, என்னென்னமோ தீமையும் செய்யறது, தனக்கும் ஆபத்தை உண்டாக்குறது. இதுதான் இந்த ஆத்மாவுடைய போக்கு, ஒரு கண்ட்ரோல் இல்லாத போக்கு. ஆனால் தாவீது சொல்றாரு, நீர் என்னுடைய ராஜா. அல்லேலூயா. இந்த அகிலாண்டத்தை எல்லாம் நடத்துகிறவர் என்னையும் நடத்துகிறீர். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு உண்டு, ஐம்புவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். தெரியுமா? எடுத்து வைங்க, அடுத்த பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐம்புவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். சரி, ஜபத்துக்கு முன்னால பாடுவோம். அப்போ பாருங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் ஆளுகை செய்கிற அகிலாண்டத்தின் ராஜாவாகிய பரலோகத்தின் ராஜாவே, நீர்தான் என்னையும் தனிப்பட்ட முறையில் ஆண்டு நடத்தக்கூடிய என்னுடைய ராஜா. அல்லேலூயா. என்ன அழகு, என்ன அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டு நடத்தணும். இப்போ நம்ம சரீரத்தில் கை கிரியை செய்து, வாய் பேசுகிறது, கண் பார்க்கிறது, கால் நடக்கிறது,
இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு கண்ட்ரோல் எங்க இருந்து வருதுன்னா உள்ள நான் சொன்னேன் ஆத்மா சிந்தனை சித்தம் உணர்ச்சி இந்த மூன்றுல எடுக்கப்படுகிற காரியம்தான் இங்க வெளிப்படுது ஒரு உணர்ச்சி கோப உணர்ச்சி வெளிப்பட்டுன்னா கை அடிக்க போகுது வாயு கண்டதையும் பேசுறதுக்கு ரெடி ஆயிடுது எல்லாம் எங்க இருந்து வருது உள்ளுக்கு இருந்து வரக்கூடியது ஒரு சிந்தனை சிந்திச்சிட்டோம் இது இதுதான் அப்போ அதை உடனே அந்த அடிப்படையில் பேசுகிறோம் அது தப்பா சரியா அது ரெண்டாவது நான் சிந்திச்சதை வச்சு நான் பேசுகிறேன் நான் சிந்திச்சதை வச்சு நான் சில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறேன் நிர்ணயம் பண்ணிடுறேன் நான் ஒரு தீர்மானம் எடுத்துடுறேன் இந்த வழி தான் போகணும்னு அப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த வழியிலே போவேன் இதெல்லாம் இங்கேருந்து வர்றது இந்த சரீரம் கீழ்ப்படியும் அதுதான் விஷயம் ஆகவே நல்ல சிந்தனையாளர்களாக நல்ல கட்டுப்பாடான உணர்ச்சி உள்ளவர்களாக மனோரம்யம் டெம்பரேட் மைண்ட் என்று சொல்லுவார்கள் அது உள்ளவர்களாக சரியாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னா இந்த மகாபெரிய ராஜா நம்மை ஆளுகை செய்யணும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் இதய சிங்காசனத்தில் வந்து உட்காரணும்னு அடிக்கடி நம்ம ஜபத்தில் சொல்லுவோமே இதுதான் விஷயம் இருதய சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்தா நம்ம வாழ்க்கை முழுசையும் அவர் நடத்துகிற ராஜாவாக உட்காருவார் ஆமேன் அல்லேலூயா அந்த வாழ்க்கை வெற்றி பெறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொன்று உட்கார்றவர் யார் நம்மை நடத்துகிறவர் யார் அகிலாண்ட முழுசும் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் ஆமேன் எனக்காக அவர் ஒன்றை செய்யணும்னு நினைச்சா அதை செய்வார் ஆமேன் ஒரு யோனாவுக்காக கடலை குலுக்கினார் கடல் சமுத்திரத்தை என்ன பண்ணார் குலுக்கினார் யாருக்காக ஒரு யோனாவுக்காக ஒரு யோனாவை அவர் நடத்துகிறார் அவன் கொஞ்சம் ரூட்டு தப்பி போகிறான் அவனை சரிப்படுத்துறதுக்காக கோர்ஸ் கரெக்ஷன் ஒரு கிரியை அந்த ராஜா மேற்கொள்ளுகிறார் அப்போ அவனுக்காக மேற்கொள்ளதுக்கு பூமியில் உள்ள கடலே என்ன பண்ணாரு ஆமாம் அந்த கப்பலில் உள்ள அத்தனை பேரையும் ஒரு குலுக்கு குலுக்குனாரு என்னெல்லாம் செய்தாரு ஒரு பெரிய மீனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரை சாப்பிடாத ஒன்று உனக்கு ஆயத்தமாக இருக்கு வா விழுங்கு கடிச்சிடாத அழகாக கட்டளை கொடுத்து என்ன பண்ணாரு அதை செய்தார் அதுக்கு பிறகு வாந்தி பண்ணு இது உனக்கு ஜீரணிக்காது நீ என்ன பண்ணு வாந்தி பண்ணு கட்டளை கொடுத்தார் அப்புறம் ஒரு செடிக்கு கட்டளை கொடுக்குற ஆமணக்கு செடி குயிக்காக வளர் ஆண்டவர் எதையும் செய்ய முடியாது வளர்றதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மாதம் ஆகும்னா இது ஒரு ராத்திரிக்குள்ளே என்ன பண்ணிட்டார் குரோ ஃபாஸ்ட் உடனே பட்டுன்னு வளர்ந்தாச்சு அது எப்படி பாரு இதுதான் அந்த அவருடைய அதிகாரம் இன்றைக்கு அதையும் நம்ம விசுவாசிக்கணும் உங்கள் ரப்பர் மரத்துக்காக விசுவாசியுங்கள் தென்னை மரத்துக்காக விசுவாசியுங்கள் என்ன இப்படி இந்த பெரிய ராஜா இதெல்லாம் செஞ்சிருக்காரு அதை எழுதி எதுக்கு நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்கு தான் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் செய்வார் அப்புறம் ஒரு பூச்சிக்கு கட்டளை பூச்சி யாரும் கண்டுக்காத ஒரு விஷயம் அந்த பூச்சிக்கு என்ன கொடுக்குறாரு கட்டளை கொடுக்குறாரு இதெல்லாம் கடித்து சாப்பிடு அது சாப்பிடுது என்ன பெரிய ராஜா இதான் சொல்றது நம்மை நடத்துகிறவர் பூமி அனைத்துக்கும் ராஜா பரலோகத்தின் ராஜா நமக்காக எந்த பூச்சி இடத்திலும் பேசுவார் எதுக்கு எந்த சமுத்திரத்துக்கும் கட்டளை கொடுப்பார் என்ன ஆச்சரியம் அதனால தான் தைரியமாக சொல்றாரு நீ வெள்ளங்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன் அக்னியின் நடுவில் போனாலும் அது உன் பேரில் பற்றாது இதெல்லாம் எப்படி சொல்றாரு அவருடைய அந்த மகா பெரிய அதிகாரத்தை வச்சு தான் சொல்றார் அல்லேலூயா அதை நான் விசுவாசித்தால் அவரே தான் சொன்னார் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என் மகிமை எப்படிப்பட்டதுன்னு விசுவாசிக்கிற நீ காண்பாய் விசுவாசிக்காதவர்கள் ஒருபொழுதும் அதை என்ன செய்ய முடியாது காணவும் அனுபவிக்கவும் முடியாது அப்போ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் அப்படியே எழும்பணும் அந்த விசுவாசத்தோட சில விண்ணப்பங்கள் அங்கே வச்சோம்னா அது மகாபெரிய அற்புதமாய் மகிமையான ஒரு கிரியையாய் மாறும் அல்லேலூயா அல்லேலூயா அதனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தினால் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி விட்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன ரொம்ப காலமாக தடப்பட்டிருக்கிற அந்த உண்மையான கிடைக்க வேண்டிய நன்மை என்ன வர வேண்டிய மேன்மை என்ன என்ன நடக்கணும் அதை கொஞ்சம் சிந்தனையில் எடுங்க ஆவியானவர் உதவி செய்வார் அதை வச்சு இப்போ ஜோம் பண்ண போகிறீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணணும் ஆண்டவரே நீங்கள் பரலோகத்தின் ராஜா இதை நீங்கள் நினச்சா எனக்கு செஞ்சு தர முடியும் எனக்கு செஞ்சு தாங்க என்று ஆண்டவரத்தில் மன்றாடி கேளுங்க நீங்கள் இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா இதை செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே
இந்த அதிகாரிகள் ஏதாவது செய்யலையா? ஆண்டவரே, நீங்க பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர், இதை நினைச்சா செய்ய முடியும். அந்த ஆளுடைய இருதயத்தை நீங்க மாற்ற முடியும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹலெலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் வந்த விசுவாசத்தை பயன்படுத்தி விண்ணப்பங்களை இப்பொழுது அனுப்புங்கள். ஆமீன். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு விண்ணப்பங்களை அனுப்புவீர்களாக. ஹலெலூயா. மன்றாட்டுகளை ஆமீன் அனுப்புவீர்களாக. வேண்டுதல்களை செய்வீர்களாக. ஆமீன். கண்டுபிடித்தீர்களா? முக்கிய பிரச்சனைகளை எடுத்து ஜோம் பண்ணுங்க. ஆமீன். சிறிதோ பெரிதோ எல்லாம் செய்ய அவர் வல்லவர். ஆமீன். சமுத்திரத்துக்கும் கட்டளை கொடுப்பாரு, ஒரு தனி பூச்சிக்கு கூட கட்டளை கொடுப்பாரு. அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமீன். ஆபிரகாம் என்கிற தேவ பிள்ளைகிட்டையும் பேசுவாரு, லாபான் என்கிறவன்கிட்ட கூட பேசினாரு, யார்கிட்ட வேணா பேசுவாரு, கட்டளை கொடுப்பாரு. ஆமீன். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில பல வருஷமா தடையா இருக்கக்கூடிய, அல்லது எவ்வளவோ ஜெபித்தும் நடக்கலையேன்னு நீங்க நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட முக்கிய பிரச்சனைகளை எடுத்து வைத்து இந்த பரலோகத்தின் ராஜாவை அறிக்கை பண்ணி, பூமி அனைத்துக்கும் ராஜாவை நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி, ஹாலேலூயா. ஆமீன். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவரை அறிக்கை பண்ணி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. என் தேவனை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஜபிக்க வந்திருக்கிற இந்த ஜபத்தில் இணைந்து வெகு தூரங்களிலிருந்து கூட ஜெபித்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் எல்லாருடைய விசுவாசம் வந்து வர்த்திக்கட்டும். அப்பா, அவன் சொன்னது போல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொன்னது போல, ஒரு பக்கம் விசுவாசிக்கும் பொழுதே மறுபக்கம் கொஞ்சம் அவிசுவாசங்கள் சில வேளை இருக்கிறது. அந்த அவிசுவாசங்களும் நீங்கட்டும் தகப்பனே. இன்றைக்கு ஒரு முழு விசுவாசம் வரட்டும், முழு விசுவாசம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழில் வேலைகள் போன்றவைகளை குறித்து, ஆமீன் ஸ்தோத்ரா, ஊழியத்தின் காரியங்களை குறித்து கர்த்தரிடத்திலே கேளுங்கள், கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் இன்று பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி எல்லா முக்கிய பிரச்சனைகளை எடுத்து வைத்து ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி பிரச்சனைகள் வரும் பொழுது பூமியிலே மருத்துவம் பல காரியங்களை செய்கிறது பாருங்கள். ஆனால் அந்த பூமியின் மருத்துவங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவராய் கிறிஸ்து நினைச்சா இந்த பூமியின் மருத்துவம் கண்டுபிடிக்காததை கூட நமக்காக செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியின் மருத்துவத்தால் முடியாததை இந்த தேவன் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் சரீரத்துக்கு கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். நம்முடைய சரீரத்துக்கு ராஜாவானவர் அவர்தான். நீர் என்னுடைய ராஜா, நீர் என்னுடைய ராஜா. என் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ராஜா, என் சரீரத்துக்கு அற்புதங்கள் செய்கிற ராஜா, என் ஆவிக்கு பாதுகாவலை தருகிற ராஜா. ஹல்லேலூயா. பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணும் பொழுது நமக்குள் விசுவாசம் எழும்போம். ஆமென். நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் உண்டென்று கண்டு, அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் உண்டென்று கண்டு. ஆமீன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ராஜாவே, எங்களுக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ள ஆமீன் பரிசுத்தவான்களின் ராஜாவே, ஆமீன் ராஜாக்களின் அதிபதியே, பூமி அனைத்துக்கும் ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே. உலரபல புஷந்தனகா லிகந்தனா சிபனா ஷபல துனகந்தி நமௌரி அந்தல கமௌரி அந்தனா ஷல பௌரியா. உமை உயர்த்துகிறோம், உமை மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமை புகழுகிறோம். ஆமீன். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமீன். சில உள்ளங்கள் எங்களுக்காக திருப்பப்பட வேண்டும். ஆமீன். ஸ்தோத்ரா. அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய உள்ளம், இருதயம் திருப்பப்பட்டது போல இன்றைக்கு எங்களுக்கு
இருக்கிறதுக்காக அதிகாரத்தில் இருக்கிற சிலருடைய உள்ளங்கள் திருப்பப்பட வேண்டும், திருப்பப்பட வேண்டும். இன்று வாய்க்கால்களை நீர்க்கால்களை திருப்புவது போல் திருப்புவீராக, திருப்புவீராக. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். பெற்றோருடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புகிறவர் அல்லவா? ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடின இருதயங்களை மனந்திருப்புதலுக்காய் திருப்புகிறவர் அல்லவா? அந்த திருப்புதல்கள் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லா இருதயங்களை கர்த்தர் உம்முடைய கையிலே வைத்திருக்கிறேன், உமது ஆளுகைக்குள் வைத்திருக்கிறேன், உமது ஆளுகைக்குள் வைத்திருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை திருப்புகிற கர்த்தர். ஆமேன். ஸ்தோத்திரம். உலகத்துக்கு நேராக போகிற தேவ மக்களுடைய உள்ளங்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிற கர்த்தர். ஆமேன். நீர்க்கால்களை திருப்புவது போல் திருப்பும் ஐயா. வேறுபாட்டின் உபதேசத்தை விரும்பாதபடி உலகத்தை நேசித்து கடந்து சென்று கொண்டிருக்கிற ஆமேன் தேவ பிள்ளைகளில் சில இன்றைக்கு கர்த்தரவுடைய இருதயங்களை நீர்க்கால்களை திருப்புவது போல் உம்முடைய பரிசுத்த அலங்காரத்துக்கு நேராக, உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக திருப்புவீராக. பெருமை கொண்ட உள்ளங்களை தாழ்மைக்கு நேராய் திருப்புவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆடம்பரங்களை விரும்புகிற உள்ளங்களை எளிமைக்கு நேராய் திருப்புவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பகை நிறைந்த உள்ளங்களை அன்புக்கு நேராய் திருப்புவீராக. ஓ பிரைஸ் தி லார்ட். கடின இருதயங்களை மன்னிக்கிறதுக்கு நேராய் திருப்புவீராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தீமையை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய உள்ளங்களை ஆமேன் அதை மறப்பதற்கு நேராய் திருப்புவீராக. உரலபா சந்தனா உரபலபு கமரா ஷலபா. பரிசுத்தவான்களின் ராஜா, எங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்குகிற ராஜா, எங்களை வருகைக்கு ஆயத்தமாக்குகிற ராஜா, மண்ணின் சாயல் மாற்றி விண்ணின் சாயல் தரிப்பிக்கிற ராஜா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சாயல் மாற்றி கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்குகிற ராஜாதி ராஜா, பரிசுத்தவான்களின் ராஜாவே, நீர் என்னுடைய ராஜா, என்னுடைய ராஜா, என்னுடைய ராஜா. உரலபரப கபர அது ரகல பாஷபல அது நகந்த நபாரியாந்து ஹந்தி நகோ ரிகாசி லிகு ரகமா ரிகதல திகுந்த மணி அஹசினா ஷகல அது நகந்தி லிகந்து மணியா ஹல ரபு ஷம்பல அது நகந்தன ஷபல பௌல பக்கபல அபு சந்தன ரிகதல குரப கபர பௌதர அந்தல ஹந்தி ந மௌசன மௌதலந்த ந மகல பலபு ஷல ரிகது லரப துரப கரப துரப லபு கம்பத லக்கமன துன தராசிம ரதுல ஹந்தின லிபின் மௌலிய ரபு ஷம்பல தினஹந்தி நகலிய ரகு சபார் இந்தன திகந்தி மனாக்கத்தில் அகந்தின மௌசகர் ஆதிமன அஷமான உதுலக உலிப கம்பல அகுரபோ துரிபி கம்பர் போ துலகம்பா. இதயத்தில் கிரிய செய்கிற பரிசுத்தவான்களின் ராஜாவை உமக்கு ஸ்தோத்திர. உள்ளிந்திரியங்களில் கிரிய செய்கிற பரிசுத்தவான்களின் ராஜாவை உமக்கு ஸ்தோத்திர. லிபு பபா லிகு புகர புக்கபா லகு துலகப கதல் அகித்த நகம் துமாக லிபின் தர போஷி கதா தினா ஹந்தி மலியாசி மகு உலி ஹந்தி மனாசி லிபன் தரா திமுரிபல போக்கமனதலா திகந்தி மனபு சங்கல தினகத்திர பௌசபரதலா லிபினா ஹைபா லிகு நகத்தி நகாபி சபா ஷகா லிகம் பன ஹந்தி நகமூலி அஹசன மௌதுரி திவந்த லஹசன மகந்த நமௌ சிமனஹா திவந்த ரபௌ திலக்கந்த நமௌ தரஹமான் யந்தி ஐமன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புகிற பரிசுத்தவான்களின் ராஜாவே, இந்த ஜபத்திலே பங்கெடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை உமது ஆவியால் நிரப்பு, உமது ஆவியால் நிரப்பு, ஆவியால் நிரப்பி அவருடைய வாழ்வு முழுவதும் கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும், ஆளுகை எடுத்துக்கொள்ளும். லிபா மகானந்தின ஹொத்து லபௌ சிகர துனஹந்தி ஊல அபூ ஃபுபஹௌ துலை காசிபுஹா திகந்தினஹா திகந்தினி மா திலக்கந்தினா அம்பாரி காசி துஹந்தினஹாத்தி லகா பரு அசுபு ரபுதுலஹ லிகா லிவில அஷுபு லெதனா தினா சிமாரியா. தீமைகள் அகலட்டோ, அந்தகாரத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டோ. அசுத்த எண்ணங்கள், அசுத்த தீர்மானங்கள், அவர் வெறுப்பான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் ஆபேல் சுட்டரித்துவிடும், சுட்டரித்துவிடும். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஆமேன். பரிசுத்தப்படுத்தும், வேறுபடுத்தும். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். நீதிமான்களாய் எழுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீருடைய கிரியைகள் பெருகுவதாக. பூமி அனைத்துக்கும் ராஜாவே, எங்களுக்கு இந்த பூமியிலே உண்டாக வேண்டிய கிரியைகளை இன்றைக்கு அற்புதமாய் நடப்பித்து தாரும்.
இன்றைக்கு அற்புதமாய் நடப்பித்து தாரும், இன்றைக்கு அற்புதமாய் நடப்பித்து தாரோ. ஆமென். ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி ஆனவரே, எந்த அதிகாரி நான் நல்ல காரியத்தை கையெழுத்து வைக்காமல் இருக்கிறார், நீதியான காரியத்தை செய்யாமல் இருக்கிறார், எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார், எந்த நீதிமன்றத்திலே எங்களுடைய வழக்கு வேண்டுமென்றே தள்ளுபடியாக்கப்படுகிறது, எங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போகிறதோ, அங்கெல்லாம் அந்த நீதிபதிகள் நியாயாதிபதிகளுடைய உள்ளங்களை, அந்த ராஜாக்கள் அந்த அதிகாரிகளுடைய உள்ளங்களை கர்த்தர் இப்பொழுது திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஒரு கிரியை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மக்களுடைய சரீரங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரங்களில் சுகம் தர வல்லவ, எங்கள் சரீரங்களுக்கு பலன் தர வல்லவ, எங்கள் சரீரங்களை ஆமீன் சரீரத்தின் பலனை ஆமீன் கழுவுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாக்க வல்லவ, திரும்ப வாழ வயதாக்க வல்லவ, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண வல்லவர். இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இந்த வார்த்தையின் கிரியைகள் இப்பொழுது எங்களுடைய சரீரங்களில் உண்டாகட்டும். அந்த வியாதியை தேடியும் காணவில்லை, அதனுடைய அறிகுறிகளை தேடியும் காணவில்லை, எத்தனை செக்கப் பண்ணாலும் காணவில்லை. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை எங்களில் வர்த்திக்க பண்ணும், வர்த்திக்க பண்ண. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை என் தகப்பனே, எல்லா பலவீனங்களையும் நீக்கும், எலும்புக்குள் தசைகளுக்குள் ஆமை நரம்புகளுக்குள் ஆமை விரல்களுக்குள் ஆமை ஸ்தோத்திரம், தோலிலே முடியிலே பாதத்திலே மூளையிலே இருதயத்திலே லிவர்லே பேங்கிரியாஸ்லே ஆமை லங்ஸ்லே எல்லா கிட்னிஸ்லே கத்துடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நடக்க முடியாதவைகள் நடக்கும் ஆமை, ஆமை சுகமாக முடியாதவைகள் சுகமாகும், திரும்ப உயிர்ப்பிக்கப்பட முடியாததும் உயிர்ப்பிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். எங்கள் இரத்தத்தை சுத்திகரியோ, எங்கள் இரத்தத்தை சுத்திகரியோ. ஓ பிரைஸ் தி லார்ட். இரத்த ஓட்டத்தை அந்த பிரஷரை நார்மலாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா திரவ வகைகளை கர்த்தர் சரி செய்வீராக. எல்லா கொலஸ்ட்ரால்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சரீரத்துக்குள்ள இருக்கிற சகல சுரப்பிகளோ நார்மலாய் சுரப்பதாக, சகல சுரப்பிகளும் எல்லா கிளான்ஸுகளும் சரியாக சுரப்பதாக. ஓவராய் சுரக்கிறதை கண்ட்ரோல் பண்ண வல்லவ, சரியாய் சுரக்காததை தடைகளை அகற்ற வல்லவ, இருதயத்தின் வால்வுகளில் இருக்கிற ஆமீன் தடைகளை ஆமீன் அடைப்புகளை தகர்க்க வல்லவ, எதையும் செய்ய நீர் வல்லவரப்பா, எல்லாம் செய்ய நீர் வல்லவரப்பா. எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, இந்த ஒரு நிமிஷத்தில் அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை எங்களுக்கு செய்யும் அப்பா. இந்த ஜப நேரத்தில் ஆமீன் நீண்ட கால நோய் ஓடி போகட்டும் அப்பா, ஆமீன் ஸ்தோத்திரம். நீண்ட கால கட்டு அறுக்கப்பட்டு போகட்டும் ஐயா. உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை, எங்கே கட்டு, எங்கே தடை, ஆமீன் ஸ்தோத்திரம். எங்கே பிரச்சனை, எங்கே வேதனை, எங்கே வலி, எங்கே காயம், எங்கே புண்கள், இயேசுவின் நாமத்தில் சகலத்தின் மேலும் ஒரு அதிகாரம் செலுத்தி எங்களுக்கு சுகத்தை தாரும் ஐயா, சுகத்தை தாரும் ஐயா, சுகத்தை தாரும் ஐயா, பலனை தாரும் ஐயா, திரும்ப வாழ வயது ஆக்கும் ஐயா, திரும்ப வாழ வயது ஆக்கும் ஐயா. ஆமீன் ஸ்தோத்திரம். சத்துவத்தை பெருக பண்ணோ, நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணோ. ஓ க்ளோரி டு காட். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, எந்த கொள்ளை நோய்களோ எந்த தொற்று நோய்களோ இயேசுவின் நாமத்தில் எங்களை தொடாதே போவதாக, தொடாதே போவதாக. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையோ உனக்கு வரப்பண்ணு. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்ற வசனங்களின்படியால் எங்கள் சரீரத்திலோ எங்கள் வாழ்க்கைகளிலும் அற்புதங்கள் செய்தருளும். ஹல்லேலூயா. லிபு பாபா பாபா ரபுலு வரபு கபா லிகந்து ரபௌ ஷபல துரபத ரப கபல பௌ சந்தனா ரிகதல ரிகபா கபால பௌ ஷதர துரபல பௌ கமனா சந்தனா. ஹல்லேலூயா. விவசாயங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமணக்கு செடிக்கு கட்டளை கொடுத்த தெய்வமே, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று சொன்னவரே, மூன்றாம் வருஷத்து பலனை சேர்த்து தருவேன் என்று சொன்னவரே, ஆமே ஆமேன் ஸ்தோத்திரம். மகாபரட்சி
மழையான காலத்திலோ தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கோ வாம்பின் மரத்தை போல் இருப்பாய் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாத வாக்குகள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட விவசாயங்களில் இறங்கட்டும், மரம் செடி கொடிகளில் இறங்கட்டும், வீட்டு தோட்டங்களில் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எஸ்டேட்டுகளில் இறங்கட்டும், பயிர் வகைகளில் இறங்கட்டும், வயல் நிலங்களில் இறங்கட்டும், தோப்புகளில் இறங்கட்டும். கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் ஆசீர்வாத வார்த்தைகள், ஆசீர்வாத வார்த்தைகள். பூமி அனைத்துக்கும் ராஜாவே, நீர் என்னுடைய ராஜா, என் விவசாயத்தை ஆசீர்வதிக்கிற ராஜா, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ராஜா, நான் வீட்டிலே ஒரு செடி நட்டால் கூட அதை ஆசீர்வாதமாக்குகிற ராஜா. ஒரு அலபா சாந்தனமா கபாரியாந்தலபா ஷாலபா. ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறவ, பறவை பட்சிகளை ஆசீர்வதிக்கிறவ, யாக்கோபின் மந்தைய பெருக பண்ணின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறா. யாக்கோபுக்கு சம்பளமாய் நியமிக்கப்பட்ட நிறமுள்ள ஆட்டுக்குட்டிகளை பெருக பண்ணின கர்த்த இன்றைக்கும் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்க வல்லவ, ஆசீர்வதிக்க வல்லவ. ஆண்டவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவே, மிருக ஜீவன்களுக்கெல்லாம், பறவை பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவே, நீர் என்னுடைய ராஜா, என்னுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியோ, என்னுடைய பறவை பட்சிகளை ஆசீர்வதியோ. ஒரு அல்லபா சந்தாரா கபாலகுத்தனஹந்தின மௌஷால அபௌரியா. ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை எல்லா இடத்திலும் இறங்குவதாக. தெய்வ மக்களுடைய பொருளாதாரத்தின் மேல் இறங்குவதாக, வருமானத்தின் மேல் இறங்குவதாக. ஆமீன். அந்த கடன் பாரங்கள் நீங்கும்படி கர்த்தருடைய ஒரு வல்லமையான கிரியை அந்த கடன் பாரத்தின் மேலும் இறங்குவதாக, அது மாறி போவதாக. ஆமீன். ஸ்தோத்திரம். ஆமீன். ஆமீன். சூரியனை கண்ட பனியை போல அந்த கடன் பாரம் உருகி போவதாக, உருகி இல்லாமல் போவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கிரியை உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நன்மையானதை செய்கிறவர். இப்பொழுது எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேசத்துக்காய் ஜோம் பண்ணுவோம். பிதாவே, தேசத்தின் ஆளுகைகளுக்காக, ஒவ்வொரு மாநிலங்களின் ஆளுகைகளுக்காக, ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகங்களுக்காக, ஒவ்வொரு கிராமங்களின், பட்டணங்களின், மாநகரங்களின் ஆட்சிகளுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆளுகை செய்கிறவர்களையும், அதிகார வர்க்கத்தினரையும், ஆமீன், அரசு ஊழியர்களையும், எல்லாரையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அல்லவோ, வல்லமையுள்ள தேவன் அல்லவோ. தேசவாசிகளாகிய எங்களுக்கு தண்டனையாக அல்ல தகப்பனே, தண்டனையாக அல்ல தகப்பனே. எங்களுக்கு நன்மையாக ஆட்சிகளை தாருமையா, எங்களுக்கு நன்மையாக ஆட்சிகளை ஆசீர்வதித்து தாருமையா. இன்று ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. ஒரு ஆமானை மாற்றி மொர்தெகாவை தூக்கி நிறுத்தி ஆமீன் தேவ ஜனத்திற்கு நன்மை உண்டாக செய்தவரே, ஒரே இரவுக்குள் அதை நடப்பித்தவரே, காரியம் மாறுதலாய் முடிய செய்தவரே, எங்கள் மேல் மனது இறங்கும், எங்கள் மேல் மனது இறங்கும். ஆமீன். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறவரே, எங்கள் மேல் மனது இறங்கும், எங்கள் குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும். அப்பா, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆமீன் ஜபம் பண்ணும் பொழுது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் சொன்னவரே, இப்பொழுது கட்டளையிடும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை மன்னித்தருளோ. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சுத்திகரிக்கும் ரத்தம் ஜெயம், மன்னிக்கும் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தேசத்திற்கு நன்மை செய்யும், எல்லா தேசங்களுக்கும் நன்மை செய்யும். எல்லா தேசங்களின் ஆளுகைகளையும் உமது கரத்தில் வைத்திருக்கிறவரே, எல்லா தேசங்களின் ராஜாக்களுடைய இருதயங்களை உமது கையில் நீர்கால்களை போல் வைத்திருக்கிறவரே, நன்மைக்கு நேராய் திருப்பும் ஐயா. நாங்களை ஆச்சரியப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் நன்மைக்கு நேராய் இன்று முதல் திருப்பி விடும் ஆண்டவரே.
தீமைகள் மாற்றப்படட்டும், பொல்லாப்புகள் அகலட்டும், துன்மார்க்கங்கள் மாறட்டும், லஞ்சம் ஊழல் மாறட்டும், போதைகள் மாறட்டும், வேசித்தனங்கள் மாறட்டும், அருவறுப்புகள் மாறட்டும், அநியாயங்கள் மாறட்டும், அசுத்தங்கள் மாறட்டும், அநீதிகள் மாறட்டும், அக்கிரமங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும், நல்ல ஆட்சிகள் உண்டாகட்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவன் கிருபை செய்யும், தேவன் எங்கள் மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எங்கள் ஜெபத்தை கேட்ட பரலோகத்தின் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட பூமி அனைத்துக்கும் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட பரிசுத்தவான்களின் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட என்னுடைய ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கூட நம்மை அர்ப்பணித்து நாம் சொன்ன அந்த பாடலின் ஒரு அடியை நாம் பாடுவோம். வான் பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. வான் பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ. ஆனைத்தும் கிறிஸ்துவுக்கே, ஆனைத்தும் அர்ப்பணமே, ஆனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த ஆனைத்தும் அர்ப்பணமே. தன்மைகள் ஆவல்கள் ஆனைத்தும் கிறிஸ்துவுக்கே, ஆமேன். என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, ஆமேன். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி மட்டும் ராஜாதி ராஜாவே வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினோம், போற்றினோம். எங்களுக்கு இதை செய்து தாங்க தாங்க என்று மன்றாடினோம், விண்ணப்பம் பண்ணினோம், வேண்டுதல் செய்தோம். நிச்சயமாக இந்த காரியங்கள் இன்று முதல் நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, கட்டளை கொடுத்துட்டீங்க, ஆமேன். அந்த விசுவாசத்தோடு இந்த ஜபத்திலிருந்து எழும்பி போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த ஜப வேளையில் மட்டுமல்ல, எங்களுடைய எல்லா ஜப வேளைகளிலும் இந்த விசுவாசத்தை தூண்டி விடுங்கப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று ஒரு விசேஷித்த கிரியை, பல்லாண்டுகள் நடக்காத அற்புத கிரியை நடக்கும்படி செய்வீராக ராஜா. இன்றைக்குள்ள ஜபங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். நாளை உள்ள சகலவிதமான ஊழியங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக அந்த மாதம் ஒரு வருவாய் கிராமம் ஊழியத்தில் வல்லமையாய் கிரியை செய்து பெரிய அறுவடையை தார். சிறு எதிர்ப்பு கூட இல்லாமல் வழி நடத்தும், தடைகள் ஒன்றும் இல்லாமல் வழி நடத்தும், ஆசீர்வதித்தருளும். இந்த வாரம் முழுவதிலும் உள்ள தேவ கிரியைகள் பலமாய் விளங்கட்டும். அதுக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது, எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. எல்லா தடைகளும் மாறி எங்கள் உள்ளங்களும் திறந்த வாசலாய் மாறி பெரிய அற்புதங்கள் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனவரி 26 ஜெபம் மிக வல்லமையும் பிரயோஜனமாக இருப்பதாக. பல்லாண்டுகள் ஜெபிக்கிறோம், இந்த ஆண்டு ஜெபத்தில் ஒரு மகிமை வெளிப்படட்டும், மகிமையான பிரத்யட்சமான கிரியைகள் வெளிப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நாதா பெரிய காரியங்கள் செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்கள் செய்வார், ஆமேன்.